अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिद्धये. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன பலன்கள் இருக்கோ, கிரக சந்திகள் என்ன இருக்கோ, பாவ தொடர்புகள் என்ன இருக்கோ, அதை சார்ந்து தான் உங்களுடைய பலன்கள் ஆக்சுவலாக நிர்ணயிக்கப்படும். ஸோ கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 60-70% உங்களுக்கு அந்த தினப்பலன்களில் மேட்ச் ஆகும். இது ஒரு நீங்கள் கைடு மாதிரி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. இன்றைய நாள் ஏப்ரல் 7ஆம் தேதி 2022. மிருகசீரிஷ நட்சத்திரம் பிளவநாம சம்வத்சரம் பங்குனி மாதம் 24ஆம் நாள் ஷஷ்டி திதி வளர்பிறை முருகப்பெருமானை. இன்றைய நாள் அவருடைய அனுகிரகம் இருந்ததுன்னா எதை வேணால் சாதிக்கலாம். ஒரு வேல் வாங்கி வச்சுக்கோங்க, அந்த வேல் நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை செய்தாலும் சரி, இந்த மாதிரி ஷஷ்டி திதி அன்னைக்கு வழிபாடு பண்ணும்பொழுது எதிரிகளுடைய தொல்லை கம்மியாகும், இல்லை அழிந்துடும். அதே மாதிரி வீட்டுக்காக கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அது வந்து சால்வ் ஆகும். ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் நம்ம மாற்றலாம். ஷஷ்டி திதி அன்னைக்கு ஒரு வேல், நீங்கள் வீட்டில் ஒரு சின்ன வேலை வாங்கிக்கிங்க, தப்பே கிடையாது, அதுக்கு பூஜை செய்யுங்க. முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசம் ஒன்று போகும், பல விஷயத்தில் வந்து உங்களுக்கு பயங்கர ஹெல்ப் கொடுக்கும், பயங்கர தைரியத்தை கொடுக்கும், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த தைரியம் இருந்தனா எது வேணால் பண்ணலாமே, அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. விசாகம் நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டிங்கன்னா அன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். ராகு காலம் காலை 1:30 3 மணி வரையும், யமகண்டம் 6 மணியிலிருந்து காலை 7:30 வரையும், குளிகை காலை 9:10:30 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப ஹோரைகள்னு சொல்லக்கூடியது காலை 9:00 முதல் 10:30 வரையும், பகல் 1:00 முதல் 1:30 வரையும், 4:30 6 மணி வரையும், இரவு 6:00 முதல் 7:00 வரையும், 8:00 முதல் 9:30 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலாபலன்களை இப்பொழுது பார்க்க. மேஷ ராசி நண்பர்களுக்கு அடுக்கடுக்காக பேசுவீங்க, அப்படியே இணைத்து பேசுவீங்க சில விஷயங்கள். அதே மாதிரி பேசக்கூடிய விஷயங்கள் கட 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 கடன்னு பேசுவீங்க, அந்த ஸ்டாப்பேஜுங்கிறது இருக்காது. குடும்பத்தில் யாருக்கிட்ட பார்த்தாலும் சரி, அப்படி ஹிட்லர் மாதிரி கட்ட 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 கடன் ஷூட் பண்ணுவீங்க, அந்தளவுக்கு கோபம் வரும் உங்களுக்கு. கோபத்தை இன்றைய நாள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி இன்றைய நாள் யார் சமையல் செஞ்சாலும் சரி, காரம் பத்தலை உப்பு பத்தலைன்னு டென்ஷனாகி ஒரு கண்ணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் நல்லதுன்னு சொல்லலாம். வீட்டில் வாக்குவாதங்கள் வேண்டாம், கொஞ்சம் கப்பாத்துக்குங்க. அதே மாதிரி பல விஷயத்தை மிரட்டி சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குன்னு சொல்லலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு அதாவது நண்பர்களுடைய ஒரு நல்ல ஒரு தொடர்பு கிடைக்கும், நண்பர்கள் மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் சகோதரன் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படும். மிதுன ராசி நண்பர்களுக்கு ரொம்பவுமே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். சூடான விஷயங்கள் ஹேண்டில் பண்ணும்போது காஃபி கொண்டு வருவாங்க, இல்லை ஒரு டீ கொண்டு வருவாங்க. வாங்கினோன்னே எங்கேயோ பார்த்துட்டு கையில் பிடிப்போம், டமார்னு வேட்டிலேயோ நீங்கள் போடுற பேண்ட்லேயோ கொட்டிடும், அப்படியே மறத்துடும் அந்த இடம், செவந்துடும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக உங்களுடைய அண்ணன் தம்பிகள் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக கருதப்படுகிறது. கடகராசி நண்பர்களுக்கு 100% ஒரு
பதவி உயர்வு ஒன்று காத்துன்ட்ருக்குன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா சம்பள உயர்வு ஒன்று காத்துன்ட்ருக்குன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா மாலை மரியாதைகள் ஏற்படக்கூடிய நாள். அந்தளவுக்கு ஈக்குவலண்ட்டாக நடக்கும், யாருக்கும் நடக்காது உங்களுக்கு நடக்கும். அதை பார்த்து பல பேர் அப்படியே பொங்கி எழிஞ்சு அண்டர் த ஸ்டமக் பர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக ரெண்டு நாள் மாறப்போகிறது. பகவத் கிருப்பை, கடவுளுடைய அனுகிரகம் என்ற நாள் உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. முருகப்பெருமான் அனுகிரகம் என்ற நாள் வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு பதவி பிராப்தம் ஏற்படும், வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு நாளாக ரெண்டு நாள் மாறும் சொல்லுவோம். சிம்மராசி நண்பர்களுக்கு வேலைன்னு வந்துட்டால் நான் வந்து வெள்ளைக்காரன் சார் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூடாக இருப்பீங்க, யாரை பார்த்தாலும் கடித்து குதற மாதிரி டென்ஷனில் இருப்பீங்க. அதே மாதிரி வேலையுமே அதே மாதிரி பண்ணி முடிச்சுருங்க. ரொம்ப விரைவான சிந்தனைகள், அதை சார்ந்த எண்ண ஓட்டங்கள், அதை சார்ந்த செயல்பாடுகள் இருக்கும்னு சொல்லலாம். யாரைக்கிட்டையும் வெட்டியாக பேசவே மாட்டீங்க. யாராவது வெட்டியாக கதை பேசிகிட்டு இருந்தால் ஏன் வேலை செய்ய முடியாதா அப்படின்னு நீங்கள் போய் அவனை திட்டுவீங்க. உங்களுடைய பெரிய அதிகாரியாக இருப்பார், அவருக்கு மரியாதைலாம் கொடுக்க மாட்டீங்க. பண்ணுறியா இல்லையா, நான் உண்மை பக்கம் தான் நிற்பேன், ஆய் ஓயின் ஒரே அலப்பலாக இருக்கும். ஆனால் ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பண வரவு திருப்திகரமாக இருக்கும், சந்தோஷமான விஷயங்கள் ஏராளமாக நடக்கும். கன்னி ராசி நண்பர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாள், வேண்டுதல்கள் நிறைவேற்றக்கூடிய நாள். குலதெய்வ பிரார்த்தனை பண்ணலாம், இந்த நாள் எது வேணால் ஜெயிக்கும். மெயினாக இன்றைய நாள் பழனியில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஸ்லாக்கியத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். தொலைதூர பிரயாணங்கள் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது, சுப காரியங்கள் செய்யக்கூடிய நாளாக இருக்குது, தான தர்மங்கள் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மனசு நிறைஞ்சிருக்கும், கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் பிரம்மாண்டமாக இருக்கும், கடன் தீரக்கூடிய சொல்லிகிட்டே போகலாம், நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது. அதனால் இன்றைய நாள் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, இறங்கினீங்கன்னா போதும் ஜெயிக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு என்ன பண்ணுறது, சந்திராஷ்டம், வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போகணும், தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபாடு இருக்கக்கூடாது. உப்பு காரம் கம்மியாக இருக்குன்னு பிரச்சனை பண்ணுவீங்க, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நண்பர்கள், சகோதரர்கள் இவங்க மூலிமா சில பிரச்சனைகள் வரலாம், வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பார்த்துக்கணும். இதுக்கு பரிகாரம்னு பார்த்தோம்னா தக்காளி சாதம் ஒரு 5 வாங்கி, இல்லை நீங்களே சமைச்சாலும் சரி, ஒரு 5 பேருக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு தானம் பண்ணிங்கன்னு வைங்க, இது டக்குன்னு சால்வ் ஆயிடும், பயப்பட வேண்டியதில்லை. விருச்சிகராசி நண்பர்களுக்கு, விருச்சிகராசியோட ஒய்ஃபே வருவாங்க, சொல்லவே முடியாது சம்டைம்ஸ். அதே மாதிரி மனைவி வந்து விருச்சிகராசியாக இருப்பார், கணவனும் விருச்சிகராசியாக இருப்பார். இவர் கண் எடுத்து இப்படி சுடுறதுக்குள்ளே அவர் விக்ரம் வேதா படத்தில் அவர் மாதவனும் விஜய் சேதுபதியும் இப்படி வச்சுருக்க மாதிரி அப்படி ஒரு போராட்டமாக இருக்கும். ஐயோ முடியலடா சாவி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இன்றைய நாள் ஒரு போர் குணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும், கணவனாக இருந்தாலும் மனைவி கிட்ட, மனைவியாக இருந்தாலும் கணவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசணும், இல்லைன்னா ஷூட் அண்ட் சைட் ஆர்டர் தான், கவனமாக இருந்துங்க. தொழில் வியாபாரத்தில் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம், எல்லாத்துலேயும் வெற்றியை குவியக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு சின்ன விஷயம் பண்ணணும்னு நினச்சாலும் எதிர்ப்புகள் பயங்கரமாக கிளம்பும், அப்படியே எங்கெந்திரா வரீங்க நீங்களா அப்படின்னு சொல்லுவீங்க. அந்தளவுக்கு எதிர்ப்புகள் இருக்கும், வேலையிலையும் சரி வீட்லேயும் சரி எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆனால் ஜெயிக்கக்கூடிய ஒரு நாள், எதிர்ப்புகளை தாண்டி மற்றவங்களை வீழ்த்தி நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு சொல்லலாம். கடுமையான உழைப்பு இருக்கும், அந்த உழைப்பு இல்லாமல் உங்களால் ஜெயிக்க முடியாது, தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அபாரமான கனப்பிராப்தி ஏற்படும், கடன் சார்ந்த விஷயங்கள் உடனடியாக கிடைக்கப்பெறக்கூடிய அருமையான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். வீட்டுக்கு கடனாக இருந்தாலும் இம்மிடியட்டாக கிடைக்கும், நல்ல விஷயங்கள் ஏராளமாக குவியக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். மக்கர ராசி நண்பர்களுக்கு ஒரு புரியாத காதல், ஒரு மூர்க்கத்தனமான காதல்,
அதாவது கடவுள் மேலே வச்சுருக்கக்கூடிய காதலாக இருக்கலாம், உங்கள் குழந்தைய மேலே வச்சுருக்கக்கூடிய காதலாக இருக்கலாம், சில விஷயங்கள் முரட்டுத்தனமாக இருக்கும். நீ ஏன் நேற்று ரெண்டு நாள் பேசலை அப்படி அப்படி சாதாரணமாக பே வேலையிலிருந்து பேசாமல் இருந்திருப்பா, அப்படி பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க வைக்க பையனை, அவன் உடனே நான் ஏதோ தப்பு பண்ணிட்டு நினச்சி தத்தை பத்தில் குளறிட்டு இருப்பான், அதே ஒரு பிரச்சனையாக மாறும். அதனால் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். பாசம் இருக்கலாம், ஆனால் பாசங்கிறது டார்ச்சராக இருக்கக்கூடாது. இன்றைக்கு நாள் நீங்கள் மற்றவங்கள டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு பாசத்தை காட்டுவீங்க. இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி ஏன் இந்த லவ் டார்ச்சர் என் மேலே பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டேன்னா இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். சந்தோஷங்கள் ஏராளமாக இருக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் வேலையில் கவனம் இருக்கணும், கவனமே போகாது. ஸ்போர்ட்ஸ் படம் பார்க்கலாமா, ஆக்ஷன் த்ரில்லர் பார்க்கலாமா அப்படின்னு வரும். கண்டிப்பாக ஒரு படம் பார்ப்பீங்க, இல்லைன்னா அந்த சார்ந்த ஏதாவது பேச்சுவார்த்தைகள் வரும். அதாவது கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு கல் மணல் கட்டுமானம் வீடு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் கடை வச்சு நடத்தின்றவர்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். கனமான தனப்பிராப்தி ஏற்படும், பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது. உறவினர்கள் கூட சண்டை போடுவீங்க, ஆனால் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் முன்கோபப்பட்டு கடை 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 அவங்கள திட்டி முடிச்சுருவீங்க. அவரும் பாவம் மெதுவாக எல்லாம் கேட்டுக்கிட்டு, எப்பா நான் சொல்ல வர்றது கேளுப்பா, நான் அதை சொல்லலை அப்படின்னு மெதுவாக சொல்வார். ஐயையோ திட்டமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை கொடுக்கும்னு சொல்ல. மீனராசி நண்பர்களுக்கு, அதாவது வண்டி ஓட்டுறது பிரச்சனை கிடையாது, நிறையா லேட்டஸ்ட் பைக்ஸ்லாம் வாங்குறாங்க குழந்தைகள். இந்த ப்ளஸ் டூலேருந்து ஆரம்பிச்சுன்னா டிகிரி படித்து அடுத்த லெவல் போகிற வரைக்குமே அந்த இடம் வந்து செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய இடம். எடுத்தோன்னே அது 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணுன்னு பார்ப்பாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் வரவன் என்ன நடக்கணும், அந்த மாதிரி வண்டி வாகனங்கள் போவேன்னா கொஞ்சம் கவனமாக போங்க. மெயினாக நான் படிக்கிற குழந்தைகளுக்கு சொல்கிறேன், வேலை தொழிலில் நன்னா இருக்கும். சில விஷயங்கள் ஃபோனில் சண்டை போட்டு காரியத்தை சாதிக்க வேண்டிய நிலைமையில் இருப்பீங்க, ஆனால் வெற்றி உண்டு அப்படிங்கிறத நினச்சோம். ஏராளமான வெற்றி வாய்ப்புகள் குவியக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். இளைய சகோதரன் சகோதரி வழியில் சில நல்ல விஷயங்கள் நடக்கலாம். ஆன்லைன் மூலமையாக வியாபாரங்கள் அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். எல்லா ராசி நண்பர்களுக்குமே இன்றைய நாள் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறாலோ எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து தாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.